பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. திருபதி,
வந்து தவறவன் யாரா இருந்தாலும் தெரிவிக்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? நீங்க கடமையிலேயே தவறாம இருக்கிறதா நிமிந்தே நிக்கிறீங்க. நான் அடிக்கடி கடமையில தவறதுனாலதான் வளைஞ்சே போயிருக்கேன். உனக்கு முதல்ல கடைசி மாசம் இனிமே சதா இப்படி தூங்கிட்டு இருந்தேன், உன் உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்தோம். அதுக்கப்புறம் நிமிந்து பிரயோஜனம். என்னமோ சொல்லிட்டு போறான். ஸ்டேஷன் மாஸ்டரே வந்து சொல்லியிருந்தா தூங்குறதுக்கு நிஜமாவே உத்தியோகம் போயிருந்திருக்கும். இனிமேல போய் ஏறிக்கிட்டு ஒரு பிராந்த இந்த குருவி கொஞ்சம் அடிச்சு மேல போட்டு ஒரு சிறு ஜீவன் கஷ்டப்பட்டால் அதை என்னால பார்க்க முடியல. இந்த குருவி கொஞ்சம் காணாம இதோட தாய் எங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, தாய பிரிஞ்ச குஞ்சு, குஞ்ச பிரிஞ்ச தாயும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது எனக்கு தான் தெரியும். அது தாய்கிட்டே போய் சேரட்டும். அத்தாடி, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சும்மா சொன்னாங்க. பிளாட்பாரத்துல தயிர் வித்த கால் ரெண்டி ஒடிச்சு கையில குடுத்து ஜாக்கிரதை போவீங்க. பொன்னகரம், பொன்னகரம் கடிக்கு பாத்துக்கிறா. நம்பர் போர், நம்பர் போர் திருப்பதி. வண்டி பிளாக் ஆயிடுச்சு மணி. இந்த வண்டியில தான் சார் உங்க தங்கச்சி வருது. ராவுகாரம் வருது, நான் போய் அடிச்சேன். அண்ணா, தயிரே கட்டி, தயிரே, தயிரே கட்டி, தயிரே, தயிரே. அண்ணா, அடி ஆனந்தியா, இப்பதான் வரையா? ஆமா, இங்க வா. உங்க அண்ணன் பார்த்து எனக்கு கொண்டுடுவாரு. நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் வரேன். சரி. எனக்கு நீதான் பெருசு, இவருக்கு டியூட்டி தான் பெருசு. கவர்னர் ஆண்டாலும் டிக்கெட் விட மாட்டாரு. என்னால நம்ப முடியலையே, இந்த வரைக்கும் யாரும் பாக்க மாட்டாங்க. யாரும் பாக்கத்தை வாங்கலே. ஐயோ, என்னங்க அங்க பாருங்க, உங்க அண்ணன் பாத்தீங்களா, என்னுடைய இத்தனை நாள் சர்வீஸ் இன்னைக்கு தாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கிறாரு. என்னடா, எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, ஏங்க தினமும் நீங்க இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க.
சிரிப்பு நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? ஐயோ ஐயோ, இந்த சிரிச்ச முகத்தை பார்க்க என் தங்கச்சி இப்ப இங்க எல்லாம் போயிட்டாள். எங்க போனேன் நானு? தூரத்து நின்னுகிட்ட எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணா நீங்க தான் இருக்கியா? அண்ணங்கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ சொல்லிடுவேன். வேண்டாம் அருந்தே, அப்படிலாம் சொல்லிடாதே. உங்க அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அண்ணா உங்களுக்கு பிடிச்சத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சிருங்க. சிங்க நீ உங்க அண்ணன்கிட்ட சொல்லு பாக்கலாம். அண்ணா உங்களுக்கு பிடிச்சதான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சிருங்க ஓடு. சிரி சிரிப்பு இல்லாம ரொம்ப சிரமப்படுவேன். அண்ணா என்னது? கொஞ்சிருங்க. அண்ணா இருங்கண்ணா. நானே ஐயாவுக்கு ஒரு ஆணை வாங்கிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள உன் ஞாபகம் வந்துருச்சு, வெறுங்கையோட வந்துட்டேன். பொன்னகரம் வீட்டு வேலை செய்ய வேண்டியதான். ஆனா நீ என் தங்கச்சி ஆச்ச, நீ எப்படி வீட்டு வேலை செய்யறது? அண்ணா இந்த வீட்டுக்கு அண்ணி வர வரைக்கும் இந்த வேலை எல்லாம் நான் தான் செய்வேன். நமக்கு ஒரு மச்சா வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்கு அண்ணி வர மாட்டான். இந்த பாதம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான், அப்புறம் அண்ணி வந்துட்டா என்னையும் மறந்துடுவீங்க. அரைஞ்சு பல்ல ஒத்துக்கணும், கழுத விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசலாம். ஏம்மா நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாரு? உனக்காக தானே. உன்னை மறந்துட்டா அப்புறம் எனக்கு வாழ்வு ஏது? நீ ஏசு அண்ணா. காபி பொண்ணு மாதிரியே இருக்க. கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்றேன். வாங்க வாங்க. ஏமா நீ எப்ப வந்த? நேத்து வந்தீங்க. படிப்பெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இருக்கீங்க. வந்தீங்க ஏதோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். ஜோசரியா நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசணுமா இல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசணுமா? ஐயோ ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர், உங்க அண்ணன் கிட்ட தான் பேசணும். அப்ப கொஞ்சம் இருங்க. என்னது தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. கடல்ல இருக்கிற முத்து இடம் மாறினாதானே கடலுக்கும் பெருமை, முத்துக்கும் பெருமை. எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சேன். என் வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி. எங்க அப்பாவும் என்ன மாதிரி ரயில்வே எம்ப்ளாய் தான், ஆனா அவர் இன்ஜின் டிரைவர். ஒரு நாள் ரயில் விபத்துல பிரயாணிகளை காப்பாற்ற முயற்சியில எங்க அப்பா தன் உயிரை விட்டுட்டார். அதே ஞாபகமா இருந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சு. வைத்தியம் பிடிச்சு போச்சா? ஒரு நாள் ராத்திரி என்னை என் தங்கச்சி அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அப்படியா? நாங்க தேடாத இடம் கிடையாது, எங்க அம்மா கிடைக்கவே இல்லை. அப்புறம் அப்புறம் என்னங்க? நானே படிச்சு நானே இந்த உத்தியோகத்துக்கு வந்து என் தங்கச்சியும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நம்பிக்கை, எங்க அம்மா என்னைக்காவது எங்க கிட்ட திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிச்சயமா இருக்கு. சிவராமா உன் நேர்மைக்கு நல்ல எண்ணத்துக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுறேன், நீ கல்யாண சாப்பாட்டுக்கு மாத்திரம் வந்தா போதும். இருக்கட்டும் அம்மா, அந்த காபியோட நிறுத்திடாத, சமையல் ஆரம்பி சாப்பிட்டுட்டு தான் போவேன்.
அண்ணா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. அவர்தான் சாப்பாட்டுக்கு இருக்கிறாங்க, வராம எங்க போறேன்? ஏன்னா வேலைக்கு போகும்போது மூஞ்சி உம்மர் வச்சிட்டு போறீங்க. மூஞ்சி அவ்வளவுதான். கொஞ்சம் வச்சிட்டு போங்கண்ணா. என்னது சிரிங்கண்ணா? ரெண்டு நல்ல முகம். குடிக்கல குடிக்கல. அடே இந்த சாப்பாடு அப்படித்தானா? போதும்மா கீழே இறங்கி. போதும் போதும். அவரும் கேட்க மாட்டாரு, நானும் பதில் சொல்ல மாட்டேன். என்ன அது சார்? இந்த பையல கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார். டியூட்டி டைம் ஆச்சு, போலாங்க. இருங்கய்யா, இந்த ஆளு என்ன பாக்குறப்பெல்லாம் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியா? நீ அவரை பார்க்கும் போதெல்லாம் ஈன்னு சிரி? ஐயா ஏண்டா சிரிக்கிறியா? இல்லைங்க, நான் போற பக்கத்துல இந்த பொண்ணு தாங்க மரத்து மேல ஏறிட்டு இலை பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சும்மா இருங்க, இந்த ஆளு தான் பின்னாடியே சுத்தி கிடத்துறாருங்க. நீ அவரு பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியும். போயா, நீ அவரு முன்னாடி சுத்திட்டு திரி. நிக்கிறிய மரத்தை சுத்த, நான் உன்ன சுத்துறேன். அடிச்சு பண்ணு பாடுவேன். மூச்சு பாரு. எனக்கு என்ன இது? சிவரு. எவரு? சிவனா? அந்த கையில என்ன? இது எதுக்கா இத கையில குத்திக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த சாமின்னா ரொம்ப பிடிக்கும். சாமி இந்த கையில குத்திக்கிட்டு இருக்க? அறிவென்ன உங்கள் அழகின் அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா? இரு கண்ணிருக்க கண்ணருக பெண்ணிருக்க பெண்ணருக கொஞ்சம் வரலாமா? உங்கள் அழகின் அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா? இரு கண்ணிருக்க கண்ணருக பெண்ணிருக்க பெண்ணருக கொஞ்சம் வரலாமா? கோபம் வரலாமா? கொஞ்சம் வரலாம். நகை
என்னென்ன கார் ஓட்டுறீங்க? கார் ஓட்டல பேசாம இரு ரிஷி. களி என்னென்ன வெடிக்குது? திருஷ்டி திருஷ்டி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா இப்படித்தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு திருஷ்டி சுத்துவாங்க. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் திருஷ்டி சுத்துறேன். எப்படி வெடிக்குது பாத்தியா? இந்த ஊரே உன்னை பார்த்து கண்ணு போட்டுருக்க அவ்வளவு அழகினி. ஆரஞ்சி அம்மா விட்டு முட்டுக்கம்மா. என்னம்மா ஏன்டா விழுவ? எனக்கு அம்மா அப்பா அண்ணா எல்லாம் நீங்க தான். என்ன வச்சுட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசுறீங்க? எனக்கே வெக்கமா இருக்கு. இன்னைக்கு எடுத்துருப்போம். என்னங்க அது? நான் பாயிண்ட் அடிக்கிறவன். என் சக்தி அவ்வளவுதான். எல்லாம் இங்கிருந்து தர்றாங்க. மாதிரி
ஆச்சாரம் ஏற்பட்டு பாறையில உருட்டு கிடக்குதுங்க. பண்டிய பண்டிய நிறுத்துங்க ஐயா, வாருங்க. வண்டி இந்த ஸ்டேஷன் மழை சரிஞ்சு டிராக்ல விழுந்துருச்சு. வண்டி புறப்பட இன்னும் 2-3 மணி நேரம். இது ஏற்பாடு பண்ணிருக்காரு. இது இப்படி தூக்கி எரிஞ்சு விடுறீங்க. நாளைய வந்து வண்டி போய் சேர்ந்திருந்தா இதை எவ்வளவு எதிர்பார்க்கலாம்?
சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கப்பு கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கப்பு கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். விட்டு வெளியே வந்தாலும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? வீட்டுக்கு வந்தப்புறம் வச்சுக்கோ. எந்த வீட்டுக்கு யார் வர்றது? நான் தான். நீயா? ஐயோ, யார் வருவா?
உங்க கூட தடைப்பு ஆரம்பிச்சிட்டீங்களா? கரெக்டா. என்ன சமாச்சாரம், எங்க வந்தீங்க? ஒண்ணுலண்ணா வந்து என்ன அண்ணா சொல்ல ஆத்தாடி, நான் சொல்ல மாட்டேன், நீ காட்டி கொடுத்துடுவேன். இல்ல சொல்லு. என்னங்க என்னங்க? நான் சொல்ல மாட்டேன். சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லுங்க. எங்க ரெடியா இருங்க. 1 2 3 பக்கத்துல நடக்கிற மாரியம்மன் திருவிழாவுக்கு ரெண்டு பேரும் போக வரோம். திருவிழாவுக்கா? சச்சா, அதெல்லாம் போக கூடாது. அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வரும், நீங்க எப்படி தனியா போவீங்க? ஆமா, நாம மட்டும் எப்படி தனியா போறது? ஆனந்தி, உங்க அண்ணனையும் இன்னைக்கு லீவ் போட்டு வர சொல்லு, நம்ம குடும்பத்தோட சேர்ந்து போலாம். குடும்பமா? ஆமா, நீங்க நானு தங்கச்சி எல்லாம் சேர்ந்து தானே குடும்பம். நீங்க தனியா இருக்கிறதா குடும்பம்? இதான் அவளை திருவிழா கூப்பிட்ட. ஆத்தாடியோ, நான் ஒண்ணும் கூப்பிடலைங்க, உங்க தங்கச்சி தான் வரேன்னு சொல்லுச்சு. என்னங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மாரியம்மனை கும்பிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. ஓஹோ, அதுக்காக தான் நீ போகணுங்கிறியா? எனக்காக சொல்லலீங்க, உங்க தங்கச்சிக்காக தான் சொன்னேன். அவசியம் போய் தான் தேடணுமா? ஆமாங்க. ஏய் வாங்க. என்னங்க அள்ளினு? என்னங்க இதுக்கெல்லாம்? நீ தான் காரணம். குழந்தைய ஜாக்கிரதையா தூக்கிட்டு போய் ஜாக்கிரதையா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் கூட ஊர்ல இல்ல. வாய பார், காது வரைக்கும். Thank you.
வரவா? ஆமா. எங்க இருந்து வரீங்க? திருவிழா போயிட்டு வரேன். அங்க தங்கச்சி பாத்தீங்களா?
விட்டால் பசி அடங்குமா? காய் பழுத்து கனிந்து விட்டால் கிளையில் தங்குமா? கைகளிலே விழுந்திடாமல் பசி அடங்குமா? பக்கத்திலே வந்து நின்றால் வெட்கம் வராதா? பக்கத்திலே வந்து நின்றால் வெட்கம் வராதா? பருவ கால காற்றடித்தால் குளிர் எடுக்காதா? இரவு முடிந்து விடும், முடிந்தா பொழுது விடிந்து விடும், விடிந்தால் ஊருக்கு தெரிந்து விடும், தெரிந்தால் மண்டபத்தில் நேரத்தில் என்ன விழிச்சோம் நம்ப முடியவில்லை அல்லவா?
போவது உன் தங்கையேதான். நீ உயிருக்கு மேலே அந்த ஆனந்திதான். ஒழுக்கமெனும் சிற்பியினால் உருவாக்கப்பட்ட பொற்சிலை ஒரு காமுகன் கை சம்மட்டியினால் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. ஓட்டி பாதுகாக்கப்பட்டு வந்த உன் தங்கையனும் பொக்கிஷம் சூறையாடப்பட்டு விட்டது. நல்லா கேளுங்க, நீங்க அப்படி தங்கச்சி கேட்டதும் அவ ஓடி வந்து அண்ணா
என்ன மன்னிச்சுக்கங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு. என்ன அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நான் அவர் கொலை பண்ணிட்டு சொல்லுவீங்க? தங்கச்சியே, சரி, அவன் செத்து போனது அவனுக்கு தெரிஞ்சு அவனும் தற்கொலை பண்ணிட்டா உங்க குடும்பமான என்ன ஆகிறது? என்ன ஆகிறது? பேசக்கூடாது. நேரம் ஆச்சுங்க. எங்க அண்ணா என்ன இங்க பார்த்தார்னா என்ன கொன்னுடுவாரு. எங்க அண்ணா ரொம்ப நல்லவருங்க, என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இந்த காலையில வந்து எங்க அண்ணாவை சந்திச்சு பேசினீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்குவாரு. நான் வரேங்க, வரட்டுமா? மிஸ்டர் சிவராமன், கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்கிறேன். இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன்.
அண்ணா, தொப்பிய தலைகிறேன் மாத்திருக்கிறீர்கள். சார், இன்மை விலோடு மாட்டு சார். எங்கள் அடித்து கொண்டுடுதாதுங்க சார். எங்கள் அடித்து கொண்டுடுதாதுங்க சார். உங்கள் அடிக்கு மாட்டேன். கொல்ல மாட்டேன். அடிச்சு கொல்ல மாட்டேன். ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காரா? நிம்மதியாவே வாழ முடியாதுல்ல. யாரா சொன்னா? நிம்மதியா இருக்கலாம். அவன் செஞ்ச குற்றத்தை ஏத்துக்கறதா வழி. அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கறதா வழி. ஏத்துக்கறதா வழி. ஆமா, அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கறதா வழி. டேய் நரராஜ், நான் வந்து உங்க தங்கத்தை கழுத்துல விழுந்துட்டீங்க. அல்ஜி, எங்க போறீங்க அண்ணா? என்ன வலை? உடம்பெல்லாம் நடுங்குது, முகமெல்லாம் வேத்து போட்டது, கண்ணு கலங்கி போச்சு. தங்கச்சி மேல என்ன பாசம்? என்ன பாசம்? என்ன சொல்ற? உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகல. இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை சொல்லி நீங்க எங்க ஆபத்துல மாட்டிக்கு போறீங்களோன்னு தான் போய் சொன்னு. நான் உண்மையை சொல்லியிருந்தா என் குற்றத்துக்கு தண்டனை கிடைக்கும், என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க போயிட்டு அந்த குடும்பமே கெட்டு போயிடுமே. என்ன போல குற்றவாளிகள் நிறைஞ்சு போயிட்டா இந்த உலகமே கெட்டு போயிடுமே. இரும்புல இருந்து உண்டாகிற குறி இரும்பையை அழிக்கிற மாதிரி என் கோபம் என்னையே அழிச்சிடுச்சு. அண்ணா, வேண்டாத நியாயத்தை பேசி உங்க தங்கத்தின் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அவ வாழணும், அதை மறந்துடாதீங்க. போங்க. தங்கச்சி வாழணும். ஏண்டா, உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல,
கிணத்தடியில கால் வழிக்கு விழுந்துட்டா, அந்த பொண்ணு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லி. உன் தங்கைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ எல்லாத்தையுமே மறந்துடுவ போல் இருக்க. அவளுக்காக தானே நான் இருக்கேன். அம்மா, எக்ஸ்ரே வந்ததும் உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரி டாக்டர். விஷ்ணு கண்ணன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? ஒருவேளை உங்க விரோதிகள் யாராவது? இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு விரோதிங்க யாருமே கிடையாது. நான் ஏன் அடிபட்டேன், எப்படி கூட் ஸ்டெயின்ல மயங்கி விழுந்து கிடந்தேன்னு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் கண்ணன், அதிர்ச்சியில எல்லாத்தையும் மறந்துருக்கணும். உங்களுக்கு எப்போவாவது ஞாபகம் வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க வரோம். அப்பா. என்னப்பா? என்ன பண்றது ராஜா? கொஞ்ச நேரம் தூங்க, எல்லாம் சரியாயிடு. அண்ணா, லட்சுமி பாத்தீங்களா, என் பையன் காய்ந்த கதி. என்னம்மா செய்யறது? விதியினுடைய கையை பணக்காரன் விட்டு கதவுனோ ஏழை விட்டு கதவுனோ வித்தியாசம் பாக்குறது இல்ல. அது தட்ட வேண்டிய கதவை தட்டித்தாமா தீரும். தம்பி கொஞ்ச நேரம் தூங்கட்டும், வாமா போல. தூங்குப்பா. நீ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு நான் உன்னை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. சந்தர்ப்பம் நான் உன்னை ஏமாத்திட்டதாகத்தான் நினைக்க சொல்லு. ஆனா உண்மை என்னங்கிறது நீ கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்க. அம்மா, நீங்க ஏமா இன்னும் கவலையோட இருக்கீங்க? நான் தான் பூரண சுகமடைஞ்சிட்டேனே. நீ சுகமடைஞ்சிட்ட, ஆனா எனக்கு தான் தீராத துன்பத்தை கொடுத்துட்ட. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு தெரியாம உன் மனசுல ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க. அது அம்மாங்கிற ஸ்தானத்துல இருக்கு. என்னை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்கு தெரியுமா? அம்மா, உண்மை சொல்லு, இப்போவாவது உண்மையை சொல்லு. சதா ஆனந்தே ஆனந்தேன்னு புலம்பிட்டு இருக்கேன், அது யாரு? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு சந்திச்சேன், தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சத்தியம் செய்து கொடுத்துட்டேன். என்னடா சொல்ற? எங்க அண்ணா அவர் பொண்ணு உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையோட இருக்காரு. அவருக்கு நான் இப்ப என்னடா சொல்றது? அம்மா, பிடிவாதமா பேச நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனந்தி இல்லாம எனக்கு வாழ்வே இல்லம்மா, வாழ்வே இல்ல. என்ன தம்பி, வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க ஜோசியரையா, வாங்க. வந்தேன் வந்தேன். என்னம்மா, நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்க போல இருக்க. இப்ப தம்பிக்கு வாழ் வேணுமா? வேணுமா? என்னடா வாழ்க்கைய பையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? அதுலதான் விஷயம் இருக்கு. என் வாய்க்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன, வாங்க உட்காருங்க. இருக்க இருக்க. எங்க இந்த பக்கம் ரொம்ப நாளா காணுமே? வர வேண்டிய நாள் வந்தாச்சு, வந்துட்டேன். அப்போ நான் எப்ப போயிடுவீங்கன்னு கேக்குறீங்களா? அது நம்ம கையில இருக்கு, எல்லாம் அந்த ஈசன் கிட்ட இல்ல இருக்கு. நான் அதை சொல்லுங்க, அதான் சொல்ல வந்தேன். உங்க ரெண்டு பேர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம்ல, ஊர்ல இருந்து அவசரமா வந்திருக்கேன். என்ன விஷயங்க? அதாவது நம்ம கண்ணனோட மனைவி எங்க ஊர்ல தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? என்ன ஏதோ வித்தியாசமா கேக்குறா போல இருக்க. நம்ம கண்ணனுக்கு எங்க ஊர்ல தான் இருக்கான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, பொண்ண பாத்துருக்கீங்களா? வேற நான் எதை பாப்பேன்? அந்த பொண்ணுக்கு தாய் தான் கிடையாது, ஒரே ஒரு அண்ணன். அவனும் பொன்னகரம் கிராமத்துல ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்க. பொண்ணதான் அவரும் சொல்றேன். அப்படியா ஜோசிரியா? அந்த பொண்ணை நான் உடனே பாக்கணுமே. என்ன பாருங்க,
என்னது? ஆமாம்மா, என்கிட்ட இருக்கிற அறிவு, அழகு, அந்தஸ்து, மரியாதை எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கல்யாணம் முடிஞ்ச. எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே ஆந்தைக்கு மாப்பிள பார்த்துட்டா. இல்ல இல்ல, பேசி முடிவே பண்ணிட்டார். அப்படியா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க காலம் கடந்து வரும்போது நல்லது கூட எவ்வளவு கெட்டதாயிடுச்சு பாத்தியா? ஏன் இப்படி பேசுறீங்க? சந்தோஷப்படுறீங்களே, ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சிருங்க. என்ன பைத்திய மாதிரி பேசுற, இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? ஒரு பொண்ணு ஒருத்தர் விரும்புறது சகஜம். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லாதது இருக்குன்னு நினைச்சு ஆனந்தி அனுகுணமா வருத்தப்பட்டு சாகிறத நாம பாத்துக்கிட்டா இருக்கணும். அதை விட அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நல்லது இல்லையா? என்ன இப்படி பேசுற, என்ன இப்படி பேசுற? ஆனந்திக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்கணும். அவ தன் கணவன் கூட ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும். அதை என் ஆயுசு பூரா பாத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்காத நாளே கிடையாது. அவ சந்தோஷத்துக்காக என் சுகதுக்கத்தையெல்லாம் மறந்து என்னையே நான் வருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆசைக்காவது என் மனசுல இடம் கொடுத்திருப்பேனா? இல்ல எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சாவது பார்த்திருக்கிறேன். நான் உயிர் வாழ்றதையே ஆனந்திக்காகத்தான். ஆனா அவளை எப்படி வாழ வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்க. அதுதான் சரியான வழி கிடைச்சிருக்கேன். என்னங்க இந்த வழியை தவறுவிட்டா நமக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. ஆனந்திக்கிட்ட விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருங்க. அச்சோ, இது போய் நான் எப்படி ஆனந்திக்கிட்ட சொல்றது? நடந்தீங்க இல்லாததனால்தான் போச்சு. நீங்க தேடி வர முடியாத இடத்திற்கு நான் போயிருக்கேன்.
சங்கப்புடி
பாரியா, அப்பதான் தருவேன். சங்கப்புடி. குடும்பம் இருக்கலாம் என் மனசுல இடமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், என்னை விட்டு போயிடு.
திருப்பதி. சார் எனக்கு என்ன சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க. திருப்பதி, நான் கடமை உணர்ச்சியில உன்னை ஏதாவது தவறா பேசியிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. என்ன மன்னிச்சு சார். நான் மன்னிச்சிருந்தா என்ன சார் என்னென்னமோ பேசுறேன். இன்னைக்கு நான் என் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போறதா சார். நீங்க எதுக்காக சார் ராஜினாமா பண்ணணும்? யாருக்காக நான் வாழ்ந்தேனோ அவளே என்னை விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கப்பா இந்த உத்தியோகம். சார் நீங்க ஊரை விட்டு போகக்கூடாது சார். நாங்க போக விட மாட்டோம் சார். நான் தவறு செய்யும் போதெல்லாம் எனக்கு தகப்பனா இருந்து நீங்க தட்டி கேட்பீங்க. சோர்ந்து போகும் போதெல்லாம் அண்ணனா இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. நான் கடமையிலிருந்து தவறும் போதெல்லாம் பொறுப்புள்ள அதிகாரியா இருந்து எனக்கு புத்திமதி சொல்லுவீங்க. ஏன் சார் உங்களை விட்டுட்டு நாங்கெல்லாம் எப்படி சார் எங்களை விட்டு போயிடாது? எங்கோ வந்த எனக்கு உன் உள்ளத்துல இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீங்க. திருப்பதி, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். உன்னுடைய அன்பை மட்டும் என்னால விட்டுட்டு போக மாட்டு முடியலப்பா. அதை மட்டும் என் கூட நான் எடுத்துட்டு போறேன். வண்டி வந்துச்சு. அவங்களுடைய கண்ணீரை எப்படி தொடக்கிறது எனக்கு தெரியல. பல நாளைக்கு அப்புறம் நொந்து போன நிலைமையில வந்திருக்கிற என்னுடைய தாயார் ஆனந்தி எங்கன்னு என்ன கேட்கிறாங்க. என்ன சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்றது?
ஆனந்தி செத்து போயிட்டான் சொல்லுவேன், அதை கேட்டுக்கிட்டு அவங்க உயிரோட இருப்பாங்களா? ஐயோ, இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு இருக்கு. என்ன எங்க அம்மாவுக்கு நீ உயிரோட பாக்கணும்னா நீ தான் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்ய சொல்லுங்க, இந்த உயிரை வச்சிருக்கிறதே உங்களுக்கா? என்ன சொல்லுங்க, நான் ஆனந்தியா மாறணுமா, நான் உங்க தந்தையா மாறணுமா? இத கேட்கத்தான் இங்க வந்தீங்களா? என்னை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நீதான். என் துயரத்தை ஒன்ன தவிர வேற யாருக்கு போய் சொல்லுவேன்? நீ மனசு வச்சு இந்த உதவி செய்தீன்னா எங்க குடும்பமே வரும். எனக்கு பாசம் இல்ல, உறவில்லை, இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப உங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்களை சமாதானப்படுத்தணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்க அம்மா, உங்க தங்கை, உங்க சந்தோஷம் தான் பெருசு இல்லையா? முடியாது, உங்க தங்கச்சி என்னடிக்க என்னால முடியாது. அந்த தைரியம் எனக்கு இல்ல. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. உரிமை இருக்குன்னு கேட்டேன், மறுத்துட்டேன். ஒருத்தனுக்கு துன்பம் வரும்போது தானே சுரிக்கிறவங்களுடைய உண்மையான சொரூபம் புரியுது. நான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. அவர் முட்டான், என் கஷ்டத்தை நான் தானே அனுபவிச்சு தீரணும். ஒரே ஒரு பொண்ணு இருந்ததுங்க, அது எங்கேயே காணாம போச்சு. அந்த ஏக்கத்துல என் பொஞ்சாதிக்கு பைத்தியம் பிடிச்சு. அம்மா நீ போமா. ஒண்ணும் புரியாது, நான் ஏற்பாடு பண்றேன். அடுப்ப கவனிமா, இத வந்துடுறேன். உங்க அம்மா என்னென்னவோ பேசுறாங்க, என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எனக்காக செஞ்சிருக்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எங்க அம்மா உன் ஆனந்தின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துல மண்ணடி போட்டாத நான் சொல்றத கேளு. என்ன பாருங்க, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. என்னால எப்போ இப்படி இருக்க முடியாதுங்க. குழந்தை மாதிரி பேசாத. யாரு உன்னை என்ன நினைச்சா என்ன? எனக்கு நீ அண்ணன் தானே, எனக்கு நீ அண்ணன் தானே. உனக்கு உங்க அத்தா கண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு உங்க அத்தா ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் என்னப்பா சொல்றது, உங்க இஷ்டப்படியே ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நான் ஊருக்கு போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்துட்டு தபால் போடுறேன். உடம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கமா. ஐயா, அவங்க டாக்டர் அம்மா. நல்லம்மா, அந்த டாக்டர் அம்மா என் மகம்மா. அப்ப நான் புறப்படுறேன், கல்யாணத்துக்கு வந்து சேரு. வணக்கம்மா. வணக்கம். உன் பேர் என்னம்மா? ஆனந்த். உன் கணவர் பேரு? கண்ணன். அவர் உன் கூட வரலையா? இல்ல, அவர் வெளிநாட்டுல இருக்க. அம்மா அப்பா அண்ணன் யாருமே இல்லையா? என்னம்மா பேசாம இருக்க? நான் என்னம்மா பதில் சொல்வேன், என்ன நானே அனாதையாக்கிட்டேன். கவலைப்படாத, உனக்கு ஒரு குறை இல்லாம நாங்க தோணுச்சு. நல்ல மனசு படிச்சவங்க, நான் தங்கையா பிறந்திருக்கவே கூடாது. இந்த பாதிக்கு மருந்து ஒரு கேடா வேண்டாம். மருந்து கொடுத்துட்டீங்களா? எல்லாம் கொடுத்துட்டு தான் வர்றேன். செய்யறதைய செஞ்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதா தனியனுங்க. இதுங்க எல்லாம் செத்து தொலைய வேண்டியதானே. நீங்க வந்து நம்ம உயிரை வாங்குது. பேசுங்கம்மா, அந்த பொண்ணு காதுல கேட்க போகுது. கேட்கட்டுமே, இப்படி நாலு பேர் சொல்றத காதுல விழுந்தாட்டி வரும். மேல்நாட்டுக்கு போயிருக்கவன் பொண்டாட்டிய பாத்தியா தர்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார தகப்பன்னு காட்டுவா? கேச்சா
இவ்வளவு ஒரு பெண்ணில் உயிரை வச்சுக்கிட்டு இருக்காள். ஆனந்த், நீ இந்த முடிவுக்கு வரலா? இதுதான் டாக்டர் எனக்கு சரியான முடிவு. உன் உயிரை போக்கிக்கவே உனக்கு உரிமை இல்லை. அப்படி வயிற்று வளர சின்னஞ்சிறு ஜீவன் காட்டியா இருந்தடமா? அது அழிக்க நினைச்சது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஆனந்தி, தான் சுகதுக்கத்தை மறுத்து வாழறதில்லமா பெண்களுடைய வாழ்க்கை. அது அடுத்த தலைமுறை சந்தோஷமா வாழறதுக்கு ஆதாரமா இருக்க வேண்டியது. மன்னிச்சிருங்க டாக்டர்.
சட்டத்திலே சட்டத்திரையும் பெத்த பொண்ணு தானே ஏமாந்துருவேன்னு நினைச்சேன். பெண்களுக்கு மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பிறப்பு கடவுளாலையும் இந்த மறுபிறப்பு உங்களாலையும் எனக்கு கிடைச்சது. ஆனா கண்ண விளக்காக்கி கைய தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி குழந்தைய காப்பாத்துறவத்தான் அந்த தாய்மை நிலையை அடையிற போதுதான் பெண்ணா பிறந்தவளுடைய பெருவாழ்க்கையே துவங்க. ஆனந்தி, அன்னைக்கு நீ துன்பத்துக்கு பயந்து விஷத்தை சாப்பிட்டிருந்தினா இன்னைக்கு நீ இந்த இன்பத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? அம்மா, இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய அன்பும் கருணையும் தாமா என் கண் முன்னால தெரியுது. நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய? இந்த ஏழைகிட்ட உயிர் தாமா இருக்கு. அப்படி நான் சொல்லக்கூடாது. இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாரு. நான் இன்னைக்கே ஊருக்கு போகணும். ஆனந்தி, நம்ம டாக்டர் அம்மாக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அவங்க அப்பா உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி கொடுத்துருக்காரு. அம்மா கவலைப்படாது, தைரியமாயி எனக்கு பதிலாக நல்லம்மா உன்னை நல்லா கவனிச்சுக்குவான். என்ன நல்லம்மா? ஆட்டும்மா, என் மகளை போல கவனிச்சுக்கிறம்மா. அப்பா வரட்டும் ஆனந்தி. என்னப்பா, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுங்க. இந்தப்பா ரெண்டு கட்சிக்காரங்களும் பஞ்சாயத்தார் காலில் விழுந்து கும்பிட்டுங்க. சீக்கிரமா பேரம் பேச்சுகளை எடு. சி, உன் கல்ல விழுந்த. சி, நானா எவ்வளவு சொன்னேன்? பஞ்சாயத்தார்கள் எவ்வளவு சொன்னா? கும்புறங்க. என்னப்பா உங்க வழக்கு? ஆடி அம்மாவாசை அன்னைக்கு. இதோ இந்த பாயிண்ட்ஸ்மேன் திருப்பதி, இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள், இதோ இந்த பொன்னம்மாவை சாமியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கைய புடிச்சு இழுத்துட்டாங்க. சத்தம் போட்டு சொல்லாதையா, செத்த வேர்க்கன் செத்து போயிடுவேன். எப்போ திருப்பதி? திருப்பதி என்னப்பா கண்ணாயிரம், உன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எப்படியா வீட்டுக்குள்ள புகுந்து தைரியமா ஒரு பொண்ண கைய புடிச்சு எழுப்பா? இழுத்துட்டானே ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். கிளப்பு கிளப்பு. முதல்ல கைய புடிச்சு இழுத்தது ஆம்பளையா பொம்பளையா? அப்பா, நம்மள கேவலப்படுத்தணும்னு கேள்வியை கேட்டாருப்பா. இப்படி கைய நீட்டினா எவங்க எழுக்க மாட்டான்? திருப்பதி திருப்பதி, கண்ணாயிரன் சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்தியே அது எந்த கை? இதோ இந்த கை பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கைய புடிச்சு இழுக்கிறான். முன்னாடியே எழுத்தானே, நீ பஞ்சாயத்துக்கே வந்திருக்கிற. கைய தாரையா புடிச்சு விட்டேன், தொட்டு தாரையா கட்டி விட்டேன். பேசுறத ஏ திருப்பதி, நீ செஞ்சது பெரிய தவறு. அதனால பஞ்சாயத்து உனக்கு 100 ரூபாய் அபராதம் போட்டிருக்கு, உடனே கட்டு. ஐயோ பத்தாதுன்றியா? அது இல்லையா. வேற எது? 2000 பொண்ணுமாவ தொடர்றதுக்கு 100 ரூபாய்தான் நினைச்சு வர்றவைய போறவையெல்லாம் கைய பிடிச்சு இழுக்க போறாயா? இழுப்பான் இழுப்பான். அவ கைய தொட்டான், அவன் கைய வெட்டி வீழ்த்துவேன். என் புள்ளைய தொடர்றவன் கைய வெட்ட நீ யாரா? இந்தாப்பா என்ன இப்படி விட மாட்டேன்ற, அப்படி விட மாட்டேன்ற. அவன் எப்படி விட மாட்டாங்க? எப்படி தான் விடுவான்? கைய வெட்டுவேன். ஏன் நின்னு பதில் சொல்றான்? ஐயோ, பஞ்சாயத்துக்கு வந்தா பாதி பொண்டாட்டி, அபராதம் கட்டினா அரை பொண்டாட்டி, ஆக மொத்தம் ஒரு பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி மாமா? மாமாங்கிறானே, மானம் கட்டவே. இன்னுமா உன்னை சட்ட தலையான்னு சொல்லுவேன். ஏ திருப்பதி, 100 ரூபாய் உடனடியா கட்டு. ஐயோ தாங்காதுங்க. என்ன அது தாங்காதுங்காதுன்றா? சரி ஏந்துறா, 50 கட்டு. ஐயோ அதுவும் தாங்காதுங்க. இல்ல எதுதான் தாங்க, என்ன சில்லற சத்தம் கேக்குது? கட்ட வேண்டிய துட்டை இங்க இருந்தே எடுத்து கட்டிடுவ போல இருக்க. ஏமாந்தா அதுவும் செய்வாயா? டேய் முடிவா சொல்றேன், இனிமே குறைக்க முடியாது. தொட்டதுக்கு 8.
இழுத்தழுக்கு 20. ஆக மொத்தம் 28 கட்டு. ஏயா, என் மகளை வச்சுக்கிட்டு ஏழமா போடுறீங்க? ஏழமாவது கோரமாவது. மரியாதை நான் சொல்றத கேளியா கண்ணாயிரம். இவனும் உன் பொண்ணை கைய பிடிச்சு எழுத்துட்டான். விவகாரமும் பஞ்சாயத்து வரைக்கும் வந்தாச்சு. இனி ஒரு பய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஆமா, மரியாதையா இவனுக்கே கல்யாணத்தை பண்ணி கொடு. ஆமா என்ன? ஆமா ஆமா, நீங்களே ஒரு நல்ல தேதியா பாத்து சொல்லுங்க. இங்க கேட்காத, வீட்டுக்கு வா. என்ன இழுக்கிற? அவையே இழுக்க மாட்டான். பஞ்சாயத்துக்காரையா, இந்த கண்ணாயிரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை இந்த சப்பாணி பயலுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன, தவிர இவனுக்கு கொடுக்க மாட்டேயா. போயா, பஞ்சாயத்து வந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். போயா. பாத்தியாயா கண்ணாயிரம், ஒன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண, அவனும் கட்டிக்க மாட்டேன்றான். மரியாதையா அந்த திருப்பதிக்க கட்டி கொடுமா. என்னைக்கும் இல்லாமே இன்னைக்கு ஏன் எனக்கு எவ்வளவு அலங்காரம் பண்றீங்க ஆனந்தி? என்ன ஒண்ணும் கேட்காதம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே எல்லாம் தெரிஞ்சுக்கிறவ. உண்மை தெரிஞ்சது நீ அண்ணனும் அப்படியே ஆச்சரியப்பட போறீங்க. அப்படி என்னமா விஷயம் ஆனந்தி? நீ வாழ போறமா, நீ வாழ போற. நம்ம ஊர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா. அம்மா அம்மா, குணவதி குணவதி, அவங்க வந்துட்டாங்க. நீ உள்ள போமா, நீ உள்ள போ. வாங்க ஐயா, வாங்கம்மா, உட்காருங்க. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியம் தாம்மா. நீ சௌக்கியமா இருக்கியா? எங்க உன் பையனை காணா? ஸ்டேஷனுக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவான். அப்படியா? பாப்பா பா. என்னடா முழிக்கிற, இவங்களை தெரியல? நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க. சின்ன பிள்ளையில எப்போ இவர் மடியில மாமா மாமான்னு விளையாடிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு உன் மேல ரொம்ப பிரியம். அது சிறு பிள்ளையில நடந்தது, இப்ப வளர்ந்து பெரிய மனுஷனாயிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் தாப்பா லெட்டர் போட்டு வரவழைச்சிருக்கிறேன். உன் தங்கச்சி ஆனந்தி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அம்மா, தம்பி, எங்களை வேற யாரும் நினைச்சுக்காத தம்பி. உங்க அப்பா வழியில நாங்க உங்களுக்கு ரொம்ப சொந்தம். என்னம்மா குணவதி, தம்பி என்னமா யோசிக்கிற மாதிரி தெரியுதே? அவன் என் தங்க யோசிக்க போறான். தங்கச்சி எப்படி புரியுறதுன்னு நினைப்பான். தங்கச்சி மேல அவனுக்கு ரொம்ப உயிர். சிவராமா, நீ பேசிட்டு இதனை வந்துடுறேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அம்மா, நான் முன்பு வெட்கப்படாது. என்ன நமக்கு வேண்டியதுதான். அம்மா பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நம்ப ஆனந்தியா, என்னால நம்பவே முடியலையே. அம்மா, நான் அப்ப பார்த்ததை விட இப்ப எவ்வளவோ மாறிட்டா. உண்மைதாம்மா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் சிவராமனை பார்த்த உடனே அடையாளம் கண்டுட்டேன். ஆனா ஆனந்தி எங்கிட்ட அம்மானு ஓடி வந்ததும் என்னாலே நம்ப முடியல. உங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது? உன் பொண்ணு எது வரைக்கும் படிச்சிருக்கு? குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்துற அளவுக்கு என் பொண்ணு படிச்சிருக்கிற. ரொம்ப சந்தோஷம். உன் பொண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுமா ஆனந்தி? ஒரு பாட்டு பாடுமா? சிவராமா பாட சொல்லுப்பா. பாட சொல்லுப்பா. வைத்தே
கொஞ்சம் புக் ஸ்டால் வரைக்கும் போய் மேக்சின்ஸ் வாங்கிட்டு வந்துடும். சீக்கிரமா வந்துடுங்க சார். ஆ அனந்தி, அனந்தி. அம்மா நீங்களா? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேம்மா. அடடே, உன் பொண்ணு எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்ட. ஆமா நல்லம்மா. எங்க நீ மட்டும் தனியா எங்க போறப்ட? என் கணவர் வீட்டுக்கு போறேம்மா, வெளிநாட்டிலிருந்து. அவர் இந்நேரம் வந்திருப்பார். அப்படியா? நீயும் உன் கணவரும் சந்தோஷமா வாழணும் ஆனந்தி. அம்மா உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போச்சு, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா உங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும் முன்னே நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். உன் மனசு போலவே என் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. எங்க அத்தானே நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனந்தி அவர் ரொம்ப நல்லவர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? உண்மைதாம்மா, ஒரு பெண்ணுடைய வாழ்வும் தாழ்வும் அவளுக்கு அமைகிற புருஷனை பொறுத்துதாம்மா இருக்கு. அம்மா நீங்க கொடுத்து வச்சுங்க, நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடும் வாழணும். அம்மா உங்க யாருமா? இவங்க தாம்மா நமக்கு உயிர் கொடுத்தவங்க. சீக்கிரமா வாங்க, வாங்க சீக்கிரம். ஆனந்தி, ஆனந்தி அத வராற, அவர்தான் என் கணவர். ஐயோ சீக்கிரமா வாங்கத்தா, நான் வரேம்மா. எங்க அத்தானே நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனந்தி அவர் ரொம்ப நல்லவர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? அம்மா நீங்க கொடுத்து வச்சுங்க, நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடூழி வாழணும். அம்மா இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய அன்பும் கருணையும் தாம்மா என் கண்முன்னால தெரியுது. நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யும்? இந்த ஏழகத்து உயிர் தாம்மா இருக்கு. இந்த ஏழகத்து உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. என் பேரு சங்கையா, நான் இங்க வாட்ச்மேன். அப்படியா? வெரி குட். கார்ல பெட்டி படிக்க எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. உமா அண்ணா, அண்ணா வாமாடியா. கும்பிடுறேங்க. பெரியவர் யார் இது? உங்க பொண்ணா? இல்லம்மா, பேத்தி. வெந்நீர் போட்டு தயாரா வச்சிருக்கீங்க, ஐயா சீக்கிரம் குடிக்க சொல்லுங்க. அண்ணா நீ போய் காபி படிச்சுக்கோங்க, கொண்டு வா, நான் போய் காய்கறி வாங்கி வந்துடுறேன். சீக்கிரமா ரெடி பண்ணி வை, இப்ப வந்துடுறேன். பெரும் பழிக்கு ஆளாயிட்டு ஆனந்தே.
கண்மணி, அவசரப்பட்டு நாம் ஒரு நாள் ஒருத்தரை கிட்ட சிரிச்சதுனால தாம்மா விதி என்ன வாழ்நாள் பூராவும் அழ வச்சிடுச்சு. உனக்கு சொன்னா புரியாதுமா. நீ தூங்கு. ஸ்டேஷன் மாஸ்டரா, அவருக்கு ஒரு தங்கையா. அந்த தங்கைய அவர் ரொம்ப அன்பா வளர்த்தாரா. அவ அண்ணனால வச்சுட்டு ஓடி போயிட்டாளா. Thank you.
ஆண்டவரே, என் கண்ணீரை துடைக்க முடியாதுங்கிறதுனாலதான் உன்னை என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டாரு போல இருக்கு.
மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணம் வாழ்க்கையை நானே தான் நாசமாக்கிட்டேன். நான் இருந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போ என் குழந்தைய அனாதையாக்கிட்டு போயிடு வேணுங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சு. அதனால தான் நான் இங்க வந்தேன். வார்த்தை சொல்லிட்டம்மா, உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறத மறந்துட்டியா? இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போக உன்னை விட மாட்டேம்மா. கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதாதா? நானே தேடிக்கிட்டேன். ஒருவேளை என் கணவர் என்னை தேடி வந்தா என் குழந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் எப்படி மாணவர்கிட்ட சொல்லுவேன்? உன் கணவர் அவர் சாகல, உயிரோட தான் இருக்க. உயிரோட இருக்காரா? அவரை நீ பாத்தியா? உன் கணவர் உயிரோட இருக்காரா? அம்மா அவங்க உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா என்ன சேர்க்க சொல்லிருக்காமா? நான் சிரிக்கிறேம்மா. அம்மா நான் சிரிக்கிறேம்மா. அன்னையின் கரங்களிலே அரும்பாக தவழ்ந்தாள். அண்ணனின் கரங்களிலே அழகாக வளர்ந்தாள். ஆசையின் கரங்களிலே மலர் சின்ன வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறியே, அந்த செல்வந்த அம்மா அதை காப்பாத்தி வீரோடு உங்ககிட்ட ஒப்படைக்க என்னால முடியாம போச்சு. முதல்ல ஒரு தீ கூட்டிக்கிட்டு வந்து இதான் மகன் சொன்னேன், இப்ப ஒரு பொண்ணு கூட்டிக்கிட்டு வந்து இதான் மகன் சொல்றேன். என்ன நம்ப வைக்க நீ கொலை கூட செய்ய? அம்மா என் வார்த்தை இன்னைக்கு இல்லை, நான் தான் உன் மகன் சொல்றதுக்கு ஆனந்திய உயிரோட கீழே எனக்கு இல்லை. அம்மா
Come on.